மகாபாரதம் கீதையினுடைய உபதேசம். இந்த கீதையினுடைய உபதேசம் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்காக கிருஷ்ணர் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். கீதையினுடைய உபதேசம். இந்த கீதையினுடைய உபதேசம் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்காக கிருஷ்ணர் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த உபதேசம் அர்ஜுனனுக்கு ஏன் கிருஷ்ணர் செய்ய வேண்டும்? இதில் எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணர் அவங்கவுங்களுக்கும் உபதேசம் பண்ணியிருக்கார். ஆனால் கீதாச்சாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகாபாரதத்தினுடைய மிகப்பெரிய தத்துவத்தை, மிகப்பெரிய ரகசியத்தை, உலகத்திற்கு தேவையான மிகப்பெரிய ரகசியத்தை அர்ஜுன்கிட்ட போய் சொல்கிறார். ஏன் அர்ஜுன்கிட்ட சொல்லணும்? இது அர்ஜுனனுக்கே சந்தேகம். ஏன்னா கிருஷ்ணருடைய உபதேசம் யசோதா கர்ப்பசம்பூதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யசோதைக்கு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. வளர்ப்பு தாய்க்கு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. பாமாவுக்கு சொல்லியிருக்கலாம், ருக்மணிக்கு சொல்லியிருக்கலாம், யாருக்கும் சொல்லலை. ஆனால் நமக்கு மட்டும் எதற்காக கீதையை உபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கே ஒரு சந்தேகம். இதை வந்து யார்கிட்ட போய் கேட்கறது? வேறு யார்கிட்ட கேட்டாலும் பதில் கிடைக்காது. யார் உபதேசம் செய்தார்களோ அவர்களிடத்திலேயே போய் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? துவாரகையில் மகாபாரத போர்லாம் முடிஞ்சிருச்சான். மகாபாரத போர்லாம் முடிஞ்சு துவாரகையில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தேரில் போய்கிட்டு இருக்காங்க, நகர்வலம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுனனுக்கு இந்த சந்தேகம் ஏற்படுகிற பொழுது இதை கிருஷ்ணர்கிட்டயே கேட்டுடலாம். ஏன்னா இப்போ ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிறார். ஏன்பா இந்த கீதாச்சாரத்தை என்னக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு கேட்டணும். மனதிற்குள் ஒரு சில சந்தேகங்கள் வந்தால் அதை அவர்களிடத்திலே கேட்க வேண்டும். பயம் இருந்தாலும் கேட்டுத்தான் ஆகணும். இருக்கிற பொழுது மகன் வந்து தந்தைக்கிட்ட சந்தேகங்களை கேட்குறார் அப்படின்னா தந்தை அதற்கு சொல்லணும். அதே மாதிரி குருக்கிட்ட சிஷியன் கேட்குறாருன்னா சொல்லணும். அதே மாதிரி என்னுடைய மிக நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன், அவனுக்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி, கிருஷ்ணா இந்த கீதாச்சாரம் கீதை உபதேசத்தை என்னை எதற்காக தேர்ந்தெடுத்தாய்? அவர், நீ வந்து பிதாமகரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபர், அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்தவர், நல்ல மனிதர், பிதாமகர், அவருக்காக எந்த சுகத்தையும் அனுபவிக்காதவர், அவருக்கு நீ உபதேசம் பண்ணியிருக்கலாமே. சரி, அவருக்கு தான் பண்ணலை, தர்மருக்கு பண்ணியிருக்கலாமே. ரொம்ப நல்ல மனிதர், தர்மன், எல்லா வித்தையும் கற்றிருக்கக்கூடியவர், தர்மன்ற பெயர் பெற்றவர், தர்மவான், அவருக்கு பண்ணியிருக்கலாம். இல்லை அண்ணன் பீமனுக்கு பண்ணியிருக்கலாம், ரொம்ப நல்லவன், கிரமமான பூஜைகளை செய்யக்கூடியவர். பூஜை முறைனா பீமன் செய்கிற மாதிரி பண்ண முடியாது, அப்படி பண்ணக்கூடியவர், ரொம்ப நல்லவர், அவருக்கு பண்ணியிருக்கலாம். இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை எதற்காக நீ தேர்ந்தெடுத்தாய்? அப்படி அர்ஜுனன் கேட்டவுடனே ஒரு புன்முறுவல் வந்ததான், கிருஷ்ணருடைய புன்முறுவல். லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, பிதாமகர், நீ சொல்கிற மாதிரி பிதாமகருக்கு பண்ணியிருக்கலாம். அவர் எதிரியினுடைய இடத்துல இருந்தார் என்பதற்காக நான் செய்யவில்லை அப்படி நினைக்காத. அவருடைய எண்ணங்கள், ஒருவன் அழுகிறான் என்கின்ற பொழுது அந்த அழுகையை நிறுத்திவிட வேண்டும். கௌரவர்கள்ட்ட இருக்கிற பொழுது கவலைப்படாதே, நீ வெற்றி அடைவாய் அப்படின்னு சொல்கிறார். பாண்டவர்கள்ட்ட வரும் பொழுது
நீங்கள் தர்மத்தின்படி செல்லுகின்றீர்கள், உங்களுக்குத்தான் வெற்றி என்று சொல்லுகிறார். இரண்டு முகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த பிதாமகர். அப்படிப்பட்டவரை எப்படி நான் தேர்ந்தெடுக்க முடியும்? முடியாதல்லவா. அடுத்தபடியாக தர்மனை குறிப்பிட்டாய். நல்லவன், தர்மவான், சிறந்த மனிதர், ஆளுமை உடையவர், எல்லாம் உண்மைதான். நிறைய இடங்களில் தவறை செய்துவிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடியவர், சுய சிந்தனை இல்லாதவர், எதையாவது தவறு செய்துவிட்டு அதை சரி செய்வதற்காகவே இறைவனை நாடக்கூடியவர். சரி, பீமனுக்கு கொடுத்திருக்கலாம், கிரமமாக பூஜை செய்யக்கூடியவர், நல்லவன், கோபப்படக்கூடியவன், இந்த கோபத்தினால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவன். மகாபாரத போரிலே நீ முதல் நாள் போரை தொடங்குவதற்கு முன்பாக என்னிடத்தில் கூறிய விஷயங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நாட்டின் பிரஜைகள், இவர்களை அழித்துத்தான் எனக்கு இந்த வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட வெற்றி எனக்கு தேவையில்லை, நான் பிச்சை எடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறேன். இவர்களுடைய இறப்பில், இவர்களுடைய குருதியில்தான் நான் வெற்றி அடைய வேண்டுமா? எப்பொழுது ஒருவன் அடுத்தவனுடைய கஷ்டத்தை தெரிந்து கொண்டு அந்த கஷ்டத்திற்கு நிவர்த்தி செய்ய வேண்டும், அவன் கஷ்டப்படுகிறான் என்று நினைக்கிறானோ அவன் உயர்ந்தவனாகிறான். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட நீ, என்னுடைய மக்கள் நாளை அனாதையாகி விடுவார்கள், குழந்தைகளுக்கு அவர்களுடைய கோத்திரம் தெரியாமல் போய்விடும், குலதெய்வம் தெரியாமல் போய்விடும், அவர்கள் என்ன வர்ணத்தில் பிறந்தார்கள் என்பது தெரியாமல் போய்விடும், இதனுடைய பிதிர் சாபங்கள் எல்லாம் எனக்கு வந்து சேரும், அடுத்தவர்களுக்காக நீ வருத்தப்பட்டாய் அல்லவா, அடுத்தவர்களுக்காக உன்னுடைய நாட்டையே இழப்பதற்கு கூட நீ தயாராக இருந்தாய் அல்லவா, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்த உனக்கு நான் கீதையின் உபதேசம் செய்தேன். ஏனென்னா இந்த உபதேசத்தை அடுத்தவர்களிடத்திலே நீ எடுத்து செல்வாய். இது உனக்கு மட்டும் கூறியது அல்ல, இது உலக நீதி. இப்படித்தான் இந்த உலகம் இருக்கும் என்பதை நீ அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவன், நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்பதனால் அர்ஜுனன் இந்த கீதையினுடைய உபதேசத்தை உனக்கு நான் கூறினேன். எப்பொழுதுமே நாம் நல்லவர்களோடு இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த கீதையினுடைய தத்துவம். என்னாலும் கிருஷ்ணருடைய நாமங்களை ஜபித்து நாம் நல்லவர்களாகவே பிறந்து நல்லவர்களாகவே வாழ்வோமாக. நன்றி.